புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் 12 வகுப்புக்கான பொதுத் தேர்வு மையங்களை மாவட்ட துணை ஆட்சியர் ஆதர்ஷ் ஆய்வு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வின் மொழிப்பாடம் இன்று துவங்குகிறது. இதில் மொத்தம் 2210 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். இத்தேர்வு மையங்களில் முறைகேடு எதுவும் நடைபெறாத வண்ணம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வித்துறை இணைந்து முழு கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்து உள்ளனர். கண்காணிப்பு பணிகள் பற்றி ஆய்வு செய்து மாவட்ட துணை ஆட்சியர் ஆதர்ஷ் தலைமையிலும் மேல்நிலைப்பள்ளி துணை இயக்குநர் மற்றும் முதன்மை கல்வி அதிகாரி கல்வித்துறை அவர்களும் பள்ளிகளுக்கு சென்று ஆய்வு நடத்தினர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக காரைக்கால் செய்தியாளர் ஆ. மோகன்ராஜ். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே 10, 11, 12 இது மூணுக்கான எக்ஸாமும் முடிஞ்சிடும். இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சிஇஓ ஆஃபீஸில் அந்தந்த சென்டர்ஸில் வந்துட்டு கரெக்டாக செட்டப் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை இந்த பறக்கும் படை அமைக்கிறதாக இருக்கட்டும், இப்போதைக்கு இரண்டு பறக்கும் படை இருக்குது. அந்தந்த சென்டர்லேயும் வந்து ஸ்டாண்டிங் ஸ்குவாட் அப்படின்னு இன்விஜிலேஷன்ஸ்க்காகவும் ஸ்டாஃப் இருக்காங்க. அதே சமயத்தில் பசங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டரில் எந்த விதமான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கான தண்ணி வசதி, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி